वसुदेव सुतम देवम कंस चाणूरमर्दनम देवकी परमानंदम कृष्णम वंदे जगद्गुरुम। वसुदेवर तम महनाय तोंदिनान கண்ணன். கம்சன் முட்டிக சாணூரன் முதலான மல்லர்களை வைக்க அவர்களையே அழித்து உலகத்தையே காத்தான் எம்பெருமான். தேவகிக்கு பெற்ற வயிற்றுக்கு ஆனந்தம் கொடுத்து அவளையே மகிழச் செய்தான் கண்ணன். உலகத்துக்கே கீதா சாஸ்திரத்தை கொடுத்து வாழும் கலையையே வாழும் வழியையே காட்டி கொடுத்தவன் ஒரே ஆச்சாரியனான கண்ணன் எம்பெருமான். அவன் தன்னுடைய தந்தையான வளர்ப்பு தந்தையான நந்தகோபாலன் அவருக்கு ஒரு ஆபத்து வர அந்த ஆபத்திலிருந்து அவரை காத்து கொடுத்தான். அடியார்களையும் காக்கிறான், ஆண்டவனான தந்தையையும் காக்கிறான், பக்தர்களையும் காக்கிறான், எப்பேற்பட்ட ஏழைகள் வந்தாலும் ரட்சிக்கிறான். இப்ப நாம பார்க்க போறது அடுத்த கதை அதுதான். 10வது ஸ்கந்தத்திலே 28வது அத்தியாயத்தில் வருணனருடைய வேலக்காரனாலே இழுத்து செல்லப்பட்டார் நந்தகோபாலன். வருண பட்டணத்துக்கு போய் அவரை மீட்டு கொண்டு வருகிறான் கண்ணன். இது கோவர்தனோத்தரண கதைக்கு அடுத்து வந்திருக்கு. 27வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் इति गो गोकुलपतिं गोविंदम अभिषिच्य सह अनुज्ञातो ययौ शक्रः वृतो देवाधिभिर्दिवं शक्रन इंद्र। கண்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகத்தை பண்ணி முடித்து தன்னுடைய இந்திரலோகத்தை குறித்து போனான். எல்லாருக்கும் ஆனந்தம், எங்கோ தொடங்கினோம் நன்மையில் முடிந்தது என்று கோகுலம் முழுக்க மகிழ்ச்சி கடலில் மூழ்கி இருந்தது. அதே சமயத்தில் அடுத்த அத்தியாயத்தில் சொல்றார், ஓர் ஏகாதசி நாள் ஆகாரம் இல்லாமல் பட்டினி கிடந்தார் நந்தகோபாலர். அப்போது நடந்தது இது, ஏகாதசியாம் நிராகாரஹ சமபியர்ச்ச ஜனார்தன ஸ்நாதும் நந்தஸ்து காளிந்தியா துவாதசியாம் ஜலமாவிசது. ஏகாதசி முழுக்க பட்டினி கிடந்துட்டு பகவானுக்கு பூஜை செய்து துவாதசி என்று விரதத்தை முடிப்பதற்காக காளிந்தி நதி கருத்த யமுனா நதி அதில் இறங்கி குளிக்கலாம்ங்கிறதுக்காக அவர் போறார். தம் கிரகித்வானயத் பிருத்தியாக வருணஸ்ய அசுரோந்திகாம். அப்ப வருண தேவனுடைய வேலையில் இருக்கக்கூடிய ஒரு அசுரன் அவன் இவரை வந்து பிடிச்சுக்கிட்டார். எதனால் என்னால் இவர் குளிக்க போன வேளை அப்படிப்பட்டதா இருந்தது. மனுஷர்கள் எப்ப குளிக்கணும்? பிராமய முகூர்த்தேஜ உத்தாய மனசா சிந்தையே ஹரிம்னு சொல்லுவார்கள். பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் 4 மணியிலிருந்து 6 மணி வரை. விடிய காலையில் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக பிராம முகூர்த்தம். அந்த பொழுதுக்குள்ளாகவே எழுந்திருந்து அப்ப போய் நீராட வேண்டும். இது மனுஷர்களுக்குரிய வேலை. ஆனா இதற்கு கற்று முன்பாகவே நந்தகோபாலன் நீராட போக மனுஷர்கள் நீராடுகிற பொழுதில்லையே இவர் ஆர் அப்படின்னு சந்தேகப்பட்ட வருணதேவனுடைய வேலையில் இருந்தவர் இவரை இழுத்துட்டு போயிட்டார். அவிஞ்ஞாய அசுரிம் வேளாம் பிரவிஷ்ட முதகம் நிசி சுக்ரு சுஸ்தப பஷ்யந்த கிருஷ்ண ராமேதி கோபகாக பகவான் ததுபஸ்ருத்ய பிதரம் வருணாகிருதம். அப்ப எல்லா கோபகுமாரர்களும் கோவலர்கள் எல்லாம் ஓ நந்தகோபாலன தலைவனை காணமே காணமே என்று தேட ஆரம்பிச்சார்கள். எல்லாரும் கண்ணனிடத்துல வந்து புகார் பண்ணான். கண்ணன் சரி நாம போய் அவரை காப்பாத்தின்னு வருவோம் என்று புறப்பட்டார். ததந்திகம் கதோ ராஜன்னு ஸ்வநாம பயதோ விபுகு பிராப்தம் வீக்ஷ ரிஷிகேசம் லோகபாலஹா சபர்யயா மகத்யா பூஜையித்வாக தத் தரிசன மகோத்சவஹ. அங்குமிங்கும் தேடி எங்கேயும் தந்தையார் கிடைக்காமல் போக வருணாலயத்துக்கு போய் சேர்ந்தான் கண்ணன். வராதவர் வந்திருக்கார். கண்ணனையே சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அவரை நமஸ்கரித்து அவரை பூசித்தான் வருணதேவன். என்ன நடந்தது? எதற்காக இவ்விடத்துக்கு எழுந்துருளினீர் என்று வினவினான். ஆத்யமே நிபுருதோ தேகோ தெய்வார்த்தோதி கத பிரபோ தத் பாதபாஜா பகவன் நவாவுப்புகு பாரமாத்வனஹ. உன்னுடைய திருவடி என் குடிசையில் பட்டதே யான் செய்த பாக்கியம். இப்பேற்பட்ட தேவரீர் வந்தது திருப்தி. ஆனால் கூப்பிட்டனுப்பிருந்தான் நான் வந்திருக்க மாட்டேனா?
இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கத்தானே என் வீட்டுக்கு வந்தீர். என்ன நியமனம்? நமஸ்துப்யம் பகவதே பிரம்மணே பரமாத்மனே நயத்ர ஸ்ரூயதே மாயா லோக சிருஷ்டி விகல்பன. பரமாத்மாவான கண்ணனுக்கு, லக்ஷ்மிபதியான எம்பெருமானுக்கு வணக்கம். தேவரீர் இருக்கும் இடத்தில் மாயை கிடையாது, எதற்காக எழுந்தொழினீர் என்று கேட்க, அப்ப சொல்றார், ஏவம் பிரசாதித கிருஷ்ணா பகவான் ஈஸ்வரேஸ்வர ஆதாய அகாத்ஸ்வபிதரம் பந்தூனாம் ச அவஹன் முதம் நந்தஸ்ததீந்திரியம் திருஷ்ட்வா லோகபால மகோதயம் கிருஷ்ணேச்ச சன்னதிம் தேஷாம் ஞாதிப்யோ விஸ்மிதோப்ரவீத். கண்ணன் உடனே, என் தந்தையார் நந்தகோபாலர் இங்கே வந்துட்டாராம், அவரை மீட்டு போவதற்காக வந்தேன். உடனே வருணதேவன் நமஸ்கரித்து, என்னமோ தப்பு நிகழ்ந்துடுத்து போல் இருக்கு, என்னுடைய ஆள் தெரியாமல் அவரை அழைத்து கொண்டு வந்தான், மன்னித்து தேவரீர் திரும்ப மீட்டு செல்லலாம் என்று வருணதேவன் சொல்ல, தந்தையார் கூட்டினார், திரும்ப தம் ஊருக்கு வந்தார். இப்ப இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்ணனுக்கு வருணபட்டணத்துல கிடைத்த மரியாதை, அவர்கள் எல்லாரும் கண்ணனை பத்தி பெருமை பேசியிருந்தது, இதை பார்த்த நந்தகோபாலனுக்கு இப்ப பெரிய வியப்பு. எப்படி நம்ம கண்ணனுக்கு இவ்வளவெல்லாம் நடக்கிறது? இத்தனைக்கும் கர்காச்சாரியர் சொன்ன ரகசியத்தை இவர் தான் கேட்டிருக்கார். கண்ணன் ஆறுங்கிற உண்மை இவரிடத்துலதான் கர்கர் சொல்லியிருக்கார். இருந்தாலும் நம்மோட ரொம்ப நெருக்கமானவாளா இருக்கா, நித்தியப்படி ஒண்ணுக்கொண்ணா பழகிறார்கள். திடீர்னு அவர்கள் தான் பகவான்னு சொன்னா ஏத்துப்போமா? மனசு சுலபத்திர படாதோ இல்லையோ? மேலும் அவரே வேற, அதெல்லாம் நான் கிடையவே கிடையாது. நானா தெய்வம்? தெய்வம் எங்கோ? நான் உங்களுக்குள் ஒருத்தன் அப்படின்னு நன்னாவே ஒத்துக்கிறாரோ இல்லையோ கண்ணன்? நான் தெய்வம்ங்கிறதை கீதா சாஸ்திரம் ஒரு இடத்தை தவிர கண்ணன் மற்ற பேரிடத்துலலாம் பேசிக்கொண்டதே கிடையாது. இப்ப இங்க இவ்வளவு மரியாதை கிடைச்சது இல்லையோ, அதை கண்ட நந்தகோபாலுக்கு திருப்தி. திரும்பி வந்தவர் ஊர்க்காரர் எல்லாரிடத்திலையும் சொல்லிக்கிறார், அபிஹி ந ஸ்வகதிம் சூஷ்மாபுதாத்தாஸ்ய அதீஸ்வீஸ்வரா இதி ஸ்வானாம்ச பகவான் விஜ்ஞாய அகிலதிருக் ஸ்வயம் உச்சாவசாசு கதிஷு நவேத ஸ்வாங்கதிம் பிரமன் இச்சி சஞ்சிந்திய பகவான் மகா காருணிகோ ஹரிஹி தர்சயாமாச லோகம் ஸ்வம் கோபானாம் தமச பரம். அப்ப கோபகுமாரர்கள் எல்லாம், கண்ணா இது என்ன, இப்படியெல்லாம் உனக்கு எல்லா இடத்துலையும் பெருமை கிடைச்சதாமே, நீ யாரு, உன் பெருமை என்ன என்று மறுபடியும் கேட்க, தன்னிலேயே அனைத்துலகத்தையும் காட்டினான், இதோ இந்திரலோகம், அதோ பிரம்மலோகம், இதுதான் சத்தியலோகம் என்று கீழிருந்தே இந்த குழந்தைகளுக்கு எல்லா லோகத்தையும் தன் பெருமையால கண்ணன் காட்டுட்டார். தர்சயாமாக லோகம் ஸ்வம் தன் லோகம், அதாவது தன்னுடைய மிக உயர்ந்த லோகமான நாராயண பட்டணமாக இருக்கும் வைகுந்தம், அது எங்கோ இருக்கக்கூடியது, கீழ 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 இருக்கக்கூடிய லோகங்கள் அனைத்தையும் காட்ட, சத்தியம் ஞானம் அனந்தம் யது பிரம்மஜோதிஹி சனாதனம் யத்தி பஷ்யந்தி முனையஹ குணாபாயே சமாஹிதாஹ. வேதாந்தத்தில் சத், பிரம்ம, ஆத்மா என்ன எங்கெங்கயோ பல பல சொற்கள் இருக்கும், அதெல்லாத்தையும் ஒரு சேர பிடிச்சிங்க சொல்றார். இத போல சொற்கள் அனைத்துக்குமே நாராயணன்தான் பொருள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்றார். ஏத நாராயண அனுவாக்கத்திலேயே நம்ம பாத்துக்கலாம் இல்லையோ, நாராயண பரம்பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பரஹ. ஆத்மா என்றாலும் நாராயணன், பரமமான ஆத்மா அவனே. ஜோதி என்றாலும் நாராயணன், பரஞ்சோதிஸ் அவனே. தத்துவம் என்றாலும் நாராயணன், பரமமான தத்துவம் அவனே. பிரம்மம் என்றாலும் நாராயணன், பரபிரம்மே அவனே. அதத்தான் நாராயண பரம்பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மாராயண பரஹ. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ, ஓரோரு இடத்துல சத்து, பிரம்ம, ஆத்மா, தத்துவம், ஜோதி என்றெல்லாம் பொதுவான சொற்கள் காணப்படுகின்றனவே, அந்த சொற்களுக்கெல்லாம் யார் தெரியுமோ பொருள், அந்த சொல் எல்லாத்தையும் ஒரே வாக்கியத்துல சேர பிடித்து சர்வ வித்தைகளாலும் உபாசிக்கப்படுபவன் அனைத்து சாக்ககளிலும் சொல்லப்பட்டவன் நாராயணன் ஒருத்தனே என்ன இந்த ஒரு வாக்கியம் நாராயண அனுவாக்கத்துல சொல்றது. அதோட அல்ல, ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மானேசானஹ நேமே தியாவா பிருத்திவி ந நக்ஷத்ராணி உலகத்துக்கெல்லாம் காரணமும் ஜகத்துக்கே காரணம் ஸ்ரீமன் நாராயணன் என்னும் உபனிஷத்து சொல்றது. குலத்தாழ்வான் தெரிவிக்கிறார், சத் பிரம்மாத்ம பதை ஸ்திரை சிரசியோ நாராயணோக்தியா ததா வியாக்கியாதோ கதி சாமிய லத் பகவ அனநத்துவ போதோஜ்வலைஹி சத்து பிரம்ம ஆத்மா முதலான சொற்கள் எல்லாம் நாராயணனையே கூறும் என்று இந்த சுவாமி தெரிவிக்கிறார். அதான் இங்கேயும் இப்போ, தேது பிரம்மஹரதம் நீதா மக்னா கிருஷ்ணேன சோத்ருதாஹ ததுஷு பிரம்மணோ லோகம் யத்ர அக்ரூரஹ அத்யகாத்புரா
नंदादयस्तुतं दृष्ट्वा परमानंद निर्वृताः कृष्णच तत्र छंदोभिः स्तूयमानं सुविस्मिताः उयर्ंद यमुनै नदियिल अवर् इरक्किनार् एल्लारियुम् कुळिक्किरदुक्कु सोन्नार् कुळंदैगळेल्लाम् उळ्ळ पोय् कुळिच्चाळल्लयो अंगेये ब्रह्मलोकत्तै काट्टिनार् एदे पोल अक्रूर इडत्तिल इप्पडितानै கண்ணன் காட்டினார் அது இனிமே தான் அந்த கதையை நாம பார்க்க போறோம் இக்கரையில இருந்து யமுனையை தாண்டி அக்கரைக்கு அக்ரூர் அழைச்சிட்டு போனார் நதிக்கரையில தேரை நிறுத்தி வச்சார் உள்ள குளிக்கிறதுக்கு போறார் உள்ள பார்த்தாலும் கண்ணன் தேர்ல பார்த்தாலும் கண்ணன் உள்ள பார்த்தாலும் கண்ணன் தேர்ல பார்த்தாலும் கண்ணன் அத போல தான் இந்த குழந்தைகள் எல்லாம் இப்ப பகவானாலே காட்டப்பட்டு அனைத்து உலகத்தையும் தரிசித்து கண்ணனே கண்ணனே நீதான் எங்களுக்கெல்லாம் என்று ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே புறப்பட்டு போனார்கள் அதோட 28வது அத்தியாயம் முடிஞ்சது இனி 29வது அத்தியாயத்தில் இருந்து அடுத்த 3-4 அத்தியாயங்கள் அழகான ராசக்ரீடை கண்ணனுடைய சரித்திரத்தில் அனைவரும் விரும்புவது என்பது ராசக்ரீடை அதே சமயத்திலே நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கறதும் ராசக்ரீடர் தான் சாமி அதுல என்ன பெருக்க முடியும்னா கண்ணன் வெவ்வேறு கிரீடைகள் பண்ணிருக்கறோ இல்லையோ குடக்கூத்தாடி இருக்கிறார் குறவை கூத்தாடி இருக்கிறார் குடக்கூத்துங்கிறது கும்ப நிருத்தியம் அதான் கையில பானகளை வச்சு இப்படி இப்படி ஆடுறது அம்மான கழக்கோடி போடுறாப்புல ஆடுறது குறவை கூத்துங்கிறது நிறைய பெண்களோட நிறைய கோபிகா ஸ்திரீகளோட ஒரு கோபிகே ஒரு கண்ணன் ஒரு கோபிகே ஒரு கண்ணன் இப்படி ரெண்டு கோபிகேன்னு பார்த்தா நடுவுல ஒரு கண்ணன் குறவா இருப்பார் ரெண்டு கண்ணன்னு பார்த்தா நடுவுல ஒரு கோபிகா குறவா இருப்பா அங்கனா மங்கனா மந்தரே மாதவ மாதவம் மாதவஞ்ச அந்தரேண அங்கனா நடுவுல நடுவுல கோபிகே நடுவுல நடுவுல கண்ணன் அப்படி வட்ட வடிவத்துல நின்னுட்டு ஒத்தருக்கொத்தர் தோளுக்கு தோள் கையை கோர்த்து கொண்டு வட்டமா சுத்தி சுத்தி ஆடுறாளோ இல்லையோ இதுக்கு ராசக்ரீடைன்னு பேர் ஏற்கனவே பார்த்தது இது குறவை கூத்து அடுத்தது குடக்கூத்து அதை தவிர ஜலக்கிரீடை இதே கண்ணன் யமுனை ஆற்றுக்குள்ளே இறங்கி கிரீடித்தாரோ இல்லையோ அது ஜலக்கிரீடை ராசக்ரீடை இன்னைக்கும் வடநாட்டிலே ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடப்படுறது அதுவும் சரத் பூர்ணிமா வந்தது ராசக்ரீடைக்கு தனிச்சிறப்பு இப்பவும் நாம பிருந்தாவனத்துக்கு போலாம் ராசமண்டல் ராசமண்டல்னு அங்கங்கங்கை அடம் இங்கதான் கண்ணன் கோபிமார்களோட சேர்ந்து விளையாடி இருக்கார் ஒரே குரங்குகளா இருக்கும் சாயங்காலத்துக்கு மேல கண்ணன் ராசக்கிரீட ஆடுறதுக்காக வந்துருவார் இடமே ரொம்ப அற்புதம் ரமணீயமான இடம் அந்த இடத்துல இன்னைக்கும் சலங்க ஒலி எல்லாம் கேட்குமா கண்ணனுடைய புல்லாங்குழல் ஓசை கேட்குமா ராத்திரி வேளையில ஒத்தரும் தைரியமா அந்த பக்கம் போறதில்லை மொத்த குரங்குகளும் களை போடும் மறுநாள் கார்த்தால விஸ்வரூப தரிசனத்துக்கு மொத்த குரங்கும் வந்துடும் இத போல எத்தனையோ கிருஷ்ண குஞ்சம் லதா குஞ்சம் ராதா குஞ்சம் சேவா குஞ்சம் என்ன ஆங்காங்கு அங்கங்க சின்ன சின்ன சந்நிதி அந்தந்த இடத்துல எல்லாம் கண்ணர் எழுந்துள்ளி இருக்கிறார் இதே போல இம்லி தலா என்ன ஒரு இடம் இருக்கு பெரிய புளிய மரம் புளிய மரத்தடியில கண்ணர் உட்கார்ந்துப்பார் கோபிமார்களோட நிறைய ஆட்டம் ஆடினார் ஆடி முடிச்சிட்டு பிற்பாடு ஒரே வேர்த்து கொட்டுறது அவர்களை சட்டுன்னு பிரிஞ்சு போயிட்டார்னா அன்னைக்கு ஒருத்தரோட ஆடலையா உடம்பு வெளுத்து போயிடும் இழைச்சு போடுவான் அப்புறம் சட்டுன்னு கோபிமார்களை ஞாபகம் வச்சிருந்து மறதியிலேயே இழைச்சு போய் இவ்வளோ அவர்களோட இப்ப நாம சேர்ந்திருக்கலையே உடம்பு வெளுத்து போயிடுமா அப்புறம் மறுபடியும் ராசக்கிரீட ஆரைச்சே உடம்பு கருத்து போயிடுமா அப்படி இந்த கருப்பு வெளுப்பு மாறி மாறி நடந்த இடம் இம்லி தலா அந்த இடத்த இன்னைக்கு சேவிச்சுக்கலாம் அழகா கட்டம் போட்ட கேட்டு போட்டு புளிய மரத்தை வச்சிருக்கா அந்த புளிய மரத்தடியில கண்ணன் உட்கார்ந்திருந்த இடமும் இருக்கு இதுவும் ஒரு சிறு தோட்டம் அந்தந்த தோட்டத்தில் கண்ணன் ஆடிவை எல்லாம் ராசமண்டலம் ராசமண்டலம்னு பெயர் பெற்றவை பல கோபிகா ஸ்திரீகள் கண்ணனோட வந்து ராசக்கிரீடை பண்ணிருக்கா பண்ணிருக்காளே இதுல என்ன குற்றம்னால் மாற்றானுடைய மனைவியரும் கண்ணனுடைய நாட்டியம் ஆடி இருக்கிறார்கள் இன்னொரு கணவன் அந்த கணவனுடைய மனைவி அந்த மனைவி கண்ணனோட வந்து ராசக்கிரீடை பண்ணிருக்காள் பெரிய கேள்வி ஏடாதா ஆறான்னு சும்மா இருப்பாளா கேள்வி இன்னைக்கு இல்லை என்னைக்கோ சுக்கரிடத்திலே பரீட்சித்து கேட்டுட்டார் நிதானமா பதில் தேடுவோம்